ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நான் சுந்தரா கண்ணால் ஒரு செய்தி. போன பகுதிக்கு லைக் கமெண்ட் கொடுத்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இப்போது நம்ம அடுத்த அத்தியாயங்களை வாசிக்க ஆரம்பிக்கலாம். அத்தியாயம் 7. பாபிரஸ் என்பவை பண்டைய எகிப்தியர் உபயோகப்படுத்திய ஒரு வகை காகிதம். இந்தியாவில் எப்படி ஓலைச்சுவடிகள் இலக்கியங்களை எழுதி வைத்தார்களோ அதுபோல எகிப்தியர்கள் பாபிரஸ் என்ற இந்த காகிதத்தில் எழுதி வைத்தனர். இது எப்படி தயாரிப்பார்கள் என்றால், எகிப்தின் நைல் நதிக்கரையோரம் விளையும் ஒரு செடிதான் இந்த பாபிரஸ். தமிழகத்தில் ஆறு மற்றும் ஏரிக்கரையில் விளையும் நெட்டி போன்றது இந்த செடி. நல்ல நறுமணமுள்ள இந்த செடி எகிப்தில் மிகவும் போற்றப்படும் ஒரு செடி. இந்த செடியின் முக்கோண வடிவுடைய தண்டுகளை வெட்டி அதன் பச்சை தோலினை செதுக்கி உரித்து உள்ளே உள்ள வெள்ளை நிற தண்டுகளை சேகரித்து அந்த தட்டுக்களை நீட்டவசமாக நறுக்கி தண்ணீரில் ஊற வைத்து அது நன்கு ஊறியதும் தண்டுகளை அழுத்தி தண்ணீரை வெளியேற்றுவார்கள். பின்னர் அழுத்திய துண்டுகளை குறுக்கும் நெடுக்குமாக பாய் போல அடுக்கி சதுரமான ஒரு சமமான அமைப்பில் வைத்து இடித்து தட்டையாக்குவர். இப்படி செய்யும் போது தண்டிலிருந்து வெளியேறும் சாரும் பாலும் சேர்ந்து தண்டுகளை ஒன்றாக ஒன்றோடு இணைத்து ஒரு சீலை போல மாற்றும். அடுத்ததாக இதனை இரண்டு துணிகளின் நடுவே வைத்து அழுத்தி காய வைத்து பதப்படுத்தி காகிதம் போல் உபயோகிப்பார்கள். இப்படி பதப்படுத்தப்பட்ட இந்த பாபிரஸில் உலகப்புகழ் பெற்ற ஓவியர்கள் வரைந்த ஓவியங்கள் தான் இவை. அதனால்தான் இந்த ஓவியங்களின் விலை அவ்வளவு கூடுதல். விளக்கம் கொடுத்து கொண்டிருந்தாலும் ஜான் சுந்தரின் குரலில் இருந்தது சமாதானப்படுத்தலுக்கான வருடல்தான். சற்று முன் எலிசாவை செய்ய சொன்னதை இப்போது அவன் செய்து கொண்டிருந்தான். மணிக்கரணிக்கு அவள் அந்த அவமதிப்பை தாங்க முடியாதது போல் இந்த சமாதானத்தையும் தாங்க முடியவில்லை. உதடுகளை அழித்து கடித்து தனது உள்ள குமுறலை அடுக்க முயன்றாள். சாரிம்மா, மன்னிப்பு கேட்ட ஜான் சுந்தரின் குரலில் உண்மையான வருத்தம் இருந்தது. நான் ஒரு 10 நிமிடம் முன்னால் வந்திருக்க வேண்டும். டிராஃபிக். தனது தாமதத்திற்கு வருந்தினான். மணிக்கரணிக்கு இதற்கும் தலையாட்டினாள். இப்போதும் வாயை திறந்தால் தழுதழுப்பில்லாமல் தனது குரல் இருக்கும் என்பதில் நம்பிக்கை இல்லாததால் இப்படி தலையாட்டி கொண்டிருந்தாள். ஆனால் இன்று நான் இங்கு வரும் புரோகிராமே கிடையாது தெரியுமா? இன்று ஸ்ரீபெரும்புதூர் கிளைக்கு போக வேண்டியவன். பை ஜீசஸ் கிரேஸ், ஒரு முக்கிய வேலை, நினைவு வந்து இங்கே வந்தேன். உன்னை பார்க்க முடிந்ததே. அவளை சமாதானம் செய்யவென கொஞ்சம் அதிகப்படியாக ஜான் சுந்தர் பேசுவதை உணர்ந்த அதே நேரம் அவனது புரோகிராம் மணிக்கர்ணிகாவின் மனதில் நேரடியது. இன்று இவன் இங்கே வரமாட்டான் என்று தெரிந்தேதான் அந்த எலிசா இப்படி என்னை அவமானப்படுத்தினாளோ? சந்தேகமின்றி ஆம் என்று தோன்றிவிட அவள் முகம் சிவந்தது. சே, என்ன பெண்ணிவள்! உடனே அவளிடமே இப்படி கேட்கும் வேகம் வந்தாலும், பாவம், முன்பே தண்டனை பெற்றுவிட்டவர்களுக்கு அவளும் என் தண்டனை தர வேண்டும்? இதோ இப்போது எதிரில் அமர்ந்து மயிலிறகால் வருடுவது போல் மென்குரலில் பேசி கொண்டிருப்பவனின் அப்போதைய கோபம் எவ்வளவு உண்மையாக இருந்தது! எலிசாவிற்கு மட்டுமல்ல, இதோ இப்போது மணிக்கர்ணிகாவிற்குமே லேசான உடல் நடுங்கள் தான். நம்மிடம் இருக்கும் கலைப்பொருட்களின் விலை அதிகம் என்று கஸ்டமர்கள் நினைத்தால் அதன் காரணங்களை அவர்களுக்கு விளக்க வேண்டும் என்பது நம் நிறுவனத்தின் விதிகளுள் ஒன்று. இது தெரியாதா உனக்கு? எரிமலை துண்டங்கள் எரிந்தபடியே எலிசா மேல் வந்து விழுந்தன. வழக்கமாக சொல்வேன் ஜானி, ஆனால் இவள் பொருட்கள் வாங்க வருபவள் இல்லை. ஏசி குளிருக்கு ஆசைப்பட்டு சும்மா வேடிக்கை பார்க்க உள்ளே வந்தவள். வாயை மூடு! உருமலோடு கூடிய அழுத்தமான கத்தலோடு தனது இரு கைகளையும் ஃபேன் பாக்கெட்டுக்குள் விட்டுக்கொள்ள எலிசாவின் முகம் வெளியேறியது. என்னை பழைய மாதிரி மாற்றிவிடாதே, வெளியே போ! எலிசாவின் முகத்தில் அதிர்ச்சி அப்பட்டமாக தெரிந்தது. நிச்சயம் இந்த அளவு கோபத்தை அவள் ஜான் சுந்தரியிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை போலும். வெளியே வா! நானா? நான் எங்கே போவேன் ஜானி? அளவே ஆரம்பித்து விட்டாள். கண்ணீர் பொங்கி வெளிய துவங்கியது. ஜான் சுந்தர் கண்களை இறுக மூடி சில வினாடிகள் நின்றான். பிறகு விழித்திருந்தவனின் குரலில் கோபம் சிறிதும் குறையவில்லை. போ, இப்போதிற்கு இங்கிருந்து போய்விடு. குறைந்தது 2 நாட்களுக்கு ஆகவாது என் கண்ணில் படாதே. போ, போ! வார்த்தைக்கு வார்த்தை அவனது கோபத்தின் அளவு கூடுவதை இரு பெண்களும் உணர்ந்தனர். ஒரு வகை திகிலுடன் மணிக்கர்ணிகா பார்த்து கொண்டிருக்கும் போதே கீழே விழுந்துவிடும் தடுமாற்றத்துடன் கூடிய சிறு ஓட்டத்துடன் எலிசா கடையை விட்டு வெளியேறினாள். நாம் மேலே போய் பேசலாம் வா. இப்போது மணிக்கர்ணிகாவை அழைத்த அவனது குரலில் பருத்திகள் வெடித்து கொண்டிருந்தன. சட் சட்டென்ற இந்த அவனது மாற்றங்களை பிரமித்தபடி அப்போது அவனை மறுக்கும் தைரியமின்றி அவன் பின்னால் வந்துவிட்டாள் அவள். அதையே நினைக்க வேண்டாம் பப்பு, நாம் வேறு பேசலாம். பாபிரஸ் பெயிண்டிங்கோடு ஒரிஜினல் கார்டூச் பதக்கம் எகிப்திலிருந்து வந்திருக்கிறது. ஒன்று வாங்கிக் கொள்கிறாயா? எகிப்திய மகாராணிகள் அணிந்த வகை பதக்கம். கிளியோபாட்ரா கூட அணிந்திருந்தாலாம். நானே கொடுத்து தருகிறேன் உனக்காக, மணிக்கர்ணிகா மகாராணிக்காக.
முடிக்கும்போது அவன் குரலில் வந்திருந்த கொஞ்சல் மணிகர்ணிகாவை உலுக்கி நனவிற்கு கொண்டு வந்தது. என்ன, உங்களிடமிருந்து ஒன்று வாங்குவதா? என் அப்பா சாதாரண மாத சம்பள உத்தியோகஸ்தர் சார். நாங்கள் பரம்பரை பணக்காரர்கள் இல்லை. எங்களுக்கெல்லாம் உங்கள் பொருட்கள் கட்டுப்படியாகாது. கிண்டல் போல் உண்மையே சொன்னாள். பணக்கணக்கு நம்மிடையே தேவையில்லை பப்பு. இதோ பார்த்து சொல்லு, எந்த பதக்கம் வாங்க வேண்டும்? அவள் வாங்க விரும்புவதாக நினைத்து விட்டான் போலும். சட்டன இருந்து அவனுக்கு பின்னிருந்த அலமாரியை திறந்து அரக்கு வண்ணத்தில் இருந்த நீல் செவ்வக பெட்டியை அவள் முன் வைத்தான். அதனுள் கருநீல வெல்வெட்டிற்குள் புதைந்து கிடந்தன விதவிதமான உலோகத் துண்டுகள். ஹீரோக்ளிபிக்ஸ் மொழியில் உன் பெயரை எழுதி வெள்ளியில் செய்து இந்த உலோகத் துண்டுகளில் பற்ற வைத்து இதோ இந்த கருப்பு கயிற்றில் கோர்த்து கழுத்தில் அணிந்து கொள்ள வேண்டியதுதான். இங்கே பார், உன்னுடைய பெயரை ஹீரோக்ளிபிக்ஸில் எழுதிவிட்டேன். அரை மணி நேரம் வெயிட் செய்தாயானால் இந்த வெள்ளியை உருக்கி உன் பெயரை உருவாக்கி உலோகப் பதக்கத்தில் ஒட்ட வைத்து விடுவேன். அவளுடன் நகையாசாரிகளிடம் இருப்பது போன்ற குமிட்டி அடுப்புடன் கார்டூச் தயாரிக்க அமர்ந்தான். மறுப்பு சொல்ல முடியாத தோன்றாத குரல் மற்றும் செயல் மனதில் பொங்கிக் கொண்டிருக்கும் ஆசையுடன் இருக்கும் தீபாவால் நிச்சயம் மறுத்திருக்க முடியாது. உங்கள் கடைக்கு வர்ற எல்லார்கிட்டையும் இப்படி தான் நடந்துக்குவீங்களா? முக்கியமாக பெண்கள்கிட்ட? கைவேலையை விட்டுவிட்டு நிதானமாக நிமிர்ந்து அவளை பார்த்தான். எப்படி? இதோ இப்படி தர்மபிரபு போல் உங்கள் விலை உயர்ந்த கலைப்பொருட்களையெல்லாம் இனாமாக கொடுத்து கொண்டு. அவன் பூர்வம் சுருக்கினான். என்ன கேட்க நினைக்கிறாய்? என் அம்மாவிற்கும் இப்படித்தான் காஸ்ட்லி பொருட்களை காட்டி புத்தியை மழுங்கடித்தீர்களா? ஹா, சிரித்தான் அவன். ஆனால் சிரிப்பா இது? சற்று முன் அவளுக்கு கார்டூச் காட்டும்போது இப்படி சத்தமான சிரிப்பு இல்லை. ஆனாலும் முகம் முழுவதும் ஒரு விதமாக மலர்ந்து ஒளிவீசி கொண்டிருந்ததே. அந்த புன்னகைக்கும் இந்த சிரிப்பிற்கும் எவ்வளவு வித்தியாசம்! வேப்பிலையை கடித்து மென்றது போல் அவள் தொண்டைக்குள் இறங்கியது இந்த சிரிப்பு. திருமதி தீபா கார்முகத்தின் புத்தியை நான் மெனக்கெட்டு மழுங்கடிக்க வேண்டுமாக்கும்? என்ன சொல்கிறீர்கள்? கொஞ்சம் அசந்தேன்னா என்னையே தூக்கி சாப்பிட்டுடுவாங்க உங்கள் அம்மா. அவ்வளவு குறுக்கு புத்தி. நீ ஆனால் என்னையே குத்த சொல்றியே. மணிகர்ணிகா சட்டனை எழுந்து விட்டாள். இதை நான் நம்ப மாட்டேன். கொஞ்சம் அதிக ஆசைகள் இருக்குமே தவிர மற்றபடி என் அம்மா ஒரு அப்பாவி. பாவம், இவ்வளவு நம்பிக்கை வேண்டாமா? பின்னால் அவர்கள் சுயரூபம் தெரிய வரும்போது தாங்க முடியாது. பரிதாப உச்சு கொட்டினான். அந்த நிலைமை எனக்கு வராது. இனி என் அம்மாவை நீங்கள் சந்திக்கக்கூடாது. அவர்களுக்கு அன்பளிப்பு என்று எதுவும் கொடுக்கக்கூடாது. உத்தரவு போல் கூறினாள். நான் எங்கேயும் அவர்களை சந்தித்தேன். அவர்களாகத்தான் என்னை தேடி இங்கே வந்தார்கள். ஆசையாக கேட்டு அந்த விநாயகரை வாங்கிட்டு போனாங்க. மணிகர்ணிகா உதட்டை மடித்து கொண்டாள். இது உண்மைதானே? சாட்சி எலிசா இருக்கிறாள். உரத்து ஒழித்து கொண்டிருந்த அவள் குரல் இப்போது நலுங்கியது. இனி அவர்களாகவே வந்தாலும் நீங்கள் உள்ளே அனுமதிக்கக்கூடாது என்ற அளவு கம்பீரம் காட்டினாள். அது எப்படியோ, இந்த சிட்டியின் டிஐஜியோட மனைவியை அப்படி விரட்ட எங்களால் முடியுமாக்கும். ஆக, அம்மா தனது கணவரின் பதவியை இங்கே உபயோகித்திருக்கிறாள். இப்போது மணிகர்ணிகாவின் குரல் குன்றலாக இருந்தது. நீங்கள் அப்படி செஞ்சுதான் ஆகணும். இதனால் உங்களுக்கு அப்பா இந்த நகரத்தின் டிஐஜி மிஸ்டர் கார்மேகத்தினால் எந்த துன்பமும் வராது. அதுக்கு நான் உத்தரவாதம். சொல்லி முடித்தவுடனேயே சற்று முன் தான் பட்ட அவமானம் நினைவு வந்துவிட அதே அவமானத்தை தாயும் படுவதா? அதற்கு தானே துணை போவதா என மணிகர்ணிகாவின் மனம் வேதனை உரத் துவங்கியது. மனதின் வேதனையை அவள் கண்கள் காட்டிவிட எல்லல் மறைத்து தன் குரலை மென்மையாக்கினான் ஜான் சுந்தர். ஏன் பப்பு, நான் உங்கள் வீட்டுக்கு ஒரு பொருள் கொடுக்கக்கூடாதா? கண்களை இறுக மூடி அவனது இந்த குரலை கஷ்டப்பட்டு மனதின் அடிமுளைக்கு தள்ளினாள் மணிகர்ணிகா. இவன் இப்படி பேசினானால் யாரால் இவனிடமிருந்து மீள முடியும்? கூடவே இந்த செல்ல அழைப்பு வேறு. எப்போதிருந்து இவன் இப்படி தன்னை அழைக்கிறான்? யோசித்து பார்த்தால் இப்படியேதான் அவன் அழைப்பதாக மனது கூற இதை எப்படி நான் உணராமல் போனேன்? எப்படி அனுமதித்தேன்? குழம்பினாள். எங்கள் வீட்டுக்கு பொருட்கள் வாங்கி போட என் அப்பாவும் அண்ணாவும் இருக்கிறார்கள். உங்களுக்கு அந்த பொறுப்பு வேண்டாம். என் அம்மாவை மட்டும் எப்படியாவது எதை சொல்லியாவது தவிர்த்து விடுங்கள். மனதை கல்லாக்கி கொண்டு இதை சொல்லிவிட்டு செல்ல திரும்பினாள். ப்ளீஸ் பப்பு, உட்கார், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னை அப்படி கூப்பிட வேண்டாம். ஏன்? என்ன ஏன்? என் வீட்டினர் மட்டும் கூப்பிடும் செல்ல பெயர். அதை நீங்கள் ஏன் சொல்கிறீங்க? ஜான் சுந்தர் ஒரு நிமிடம் மௌனமாக இருந்தான். பிறகு நான் உன்னோடு கொஞ்சம் நெருக்கமாக இருக்க விரும்புகிறேன் மெல்ல சொன்னான். வாட்?
ஓ சாரி சாரிம்மா, தப்பாக இல்லை. உன் வீட்டினர் போல், அதாவது உன்னோட உறவினன் போல் உன்னுடன் இருக்க விரும்புகிறேன். மணிகர்ணிகா அவனை கூர்ந்தாள். என் அம்மாவிடம் போல் செல்லுபடியாகவில்லைன்னு என்கிட்ட வேறு மாதிரி மெத்தடா? நக்கலாக கேட்டாள். என்ன மெத்தட்? அவன் குரலில் பொறுமை போயிருந்தது. டிஐஜி வீட்டு பெண்களை உங்கள் பிடியில் வச்சிருக்கிறது உங்கள் திருட்டு தொழிலுக்கு நல்லதில்லையா? மிக தெளிவாக ஒவ்வொரு வார்த்தையாக அவனுக்கு உரைக்கும்படி கேட்டாள். ஜான்சுந்தரின் முகம் கடுமையாக மாறியது. அத்தியாயம் 8. A 10th floor. தனது ஃபோனில் மீண்டும் ஒருமுறை அட்ரஸை சரிபார்த்துவிட்டு லிஃப்டிற்குள் நுழைந்து 10th மாடிக்கான பட்டனை அழுத்தினாள் மணிகர்ணிகா. அவளது சிநேகித பட்டாளம் அபார்ட்மெண்ட்டின் கார் பார்க்கிங்கில் நின்று கொண்டிருக்கிறார்கள். மணிகர்ணிகா அவளது அடுத்த கடமைக்காக இங்கே வந்திருக்கிறாள். இப்போது ஸ்டூடெண்டிற்காக இல்லை, காலேஜ் லெக்சரரையே மிரட்ட வந்திருக்கிறாள். இந்த ஆள் ஒரு சபல கேஸ். சந்தர்ப்பம் அமையும் போது மாணவிகளை தீண்டுவது, இன்டர்னல் மதிப்பெண்களை காட்டியவர்களை மிரட்டுவது போன்ற கீழ்த்தரமான வேலைகளை செய்து கொண்டிருந்தான். கல்லூரி உரிமையாளரின் நெருங்கிய உறவினர் என்பதால் இவன் மேல் கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூட மாணவிகள் தயங்கி கொண்டிருந்தார்கள். மணிகர்ணிகா மற்றும் அவளது கேங் பெண்களிடம் இதுவரை அவனது வேலையை காட்டாததால் இவ்வளவு நாட்களாக அவனது சிறுமைத்தனம் மணிகர்ணிகாவின் காதிற்கு வராமலேயே இருந்தது. இப்போது துணிச்சலான பெண்ணொருத்தி தனது அவளது தாய் தந்தை கூலி வேலை செய்து மகளை கஷ்டப்பட்டு படிக்க வைத்து கொண்டிருப்பவர்கள் அவளிடம் அந்த லெக்சரர் வாளாட்ட, கூடவே படிப்பையே கெடுத்து விடுவேன் என மிரட்ட, தன் வாழ்வின் ஆதாரமாக படிப்பை மட்டுமே நினைத்திருந்த அந்த பெண் சுகுணா வருவது வரட்டும் என்று மணிகர்ணிகாவிடம் தனது புகாரை பதிந்து விட்டாள். பின்பே அரசல் பரசலாக இது போன்ற வேறு சில சம்பவங்களும் காதிற்கு வர மணிகர்ணிகா கொதித்து போய்விட்டாள். எதையதையோ சரி செய்து கொண்டிருந்தவள் மிக முக்கியமான இந்த விஷயத்தை எப்படி கவனிக்காமல் விட்டேன்? மன கொதிப்புடன் இதோ கிளம்பி வந்துவிட்டாள். இப்படிப்பட்ட ஒருவனின் வீட்டிற்கு அவள் தனியாக போவதை அவள் நண்பர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனால் தன்னால் சமாளிக்க முடியும் என அவர்களை சமாதானப்படுத்தி கீழே நிற்க வைத்துவிட்டு தனியாகவே வந்து கொண்டிருந்தாள் மணிகர்ணிகா. இதனால் காலேஜில் நம்ம கேங்கோட ஃபர்ஸ்ட் பிளேஸை திரும்ப பிடிக்கணும்ப்பா. ராஜேஸ்வரி தனியாக இவள் காதில் கிசுகிசுத்திருந்தாள். இப்போது கொஞ்ச நாட்களாக கல்லூரியில் ராபின் அவளை, அவளுடைய குரூப்பை மாணவர்களின் மதிப்பிலிருந்து கீழே தள்ளியிருந்தான். எந்த பிரச்சனை என்றாலும் டிஐஜி மேடம் என்று இவளை தேடி வருபவர்கள் இப்போது அண்ணாவென ராபினை தேடிச் செல்கின்றனர். இவ்வளவு ஏன்? முதன் முதலில் அவன் மேல் கம்ப்ளைண்ட் கொடுத்த பிரியம்பதா கூட இப்போது ராபினின் கேங்கில் சேர்ந்து கொண்டு அவனோடு தான் சுற்றி கொண்டிருக்கிறாள். சாதாரண ப்ராஜெக்ட் பேப்பர்ஸ், அதை வாங்கித்தர முடியலை எனும் ரீதியில் மணிகர்ணிகா காதுபட அவள் முணுமுணுத்து திரிய மணிகர்ணிகாவினுள் இருந்த புரட்சி பெண் தன்மானத்தில் அடி வாங்கினாள். டிஐஜி மேடமா, டிஜே மேடமா? நக்கலாக அவளது நற்செயல் முனைப்புகளை ஒரு நாள் அவன் கிண்டல் செய்ய கண்டபடி கத்தும் தொகுப்பாளினி போலவானான் என கோபம் வந்தது அவளுக்கு. அடுத்தவர் துயத்திற்கு அவளது மெனக்கடல்களை சும்மாவேனும் பொழுதுபோக்குவர்கள் எனும் அவனது சுட்டல் மணிகர்ணிகாவை ரொம்பவே வருத்தப்படுத்தியது. ஒரு முறை அவனது அண்ணனிடம் அவனை பற்றி சொல்லிவிடலாமா என யோசித்துவிட்டு, வேண்டாம், எதற்காகவும் இனியொரு முறை அந்த ஜான்சுந்தர் முன் போய் நிற்கக்கூடாது என தலையாட்டி தன்னைத்தானே மறுத்து கொண்டாள். அப்போதைய நினைவில் இப்போதும் தலையசைத்து அந்த ஜான்சுந்தரை மறுத்து கொண்டிருந்தவள் ஊர்ந்து கொண்டிருந்த லிஃப்ட் நின்று உள்ளே வந்தவனை கண்டதும் திகைத்தாள். இப்போதுதானே இவனை சந்திக்கவே கூடாது என்று நினைத்தேன். நினைத்து முடித்த மறுகணமே இப்படி முழுதாக எதிரே வந்து நிற்கிறானே என ஒரு மாதிரி விழித்தாள். அவளது தலையசைத்த மறுப்பை, பிறகு இந்த விழிப்பை ஓரக்கண்ணால் கவனித்தபடி உள்ளே வந்த ஜான்சுந்தர் பிறகு அவள் பக்கம் திரும்பவில்லை. எதிரே இருந்த கண்ணாடியை பார்க்க துவங்கினான். சரிதான், எப்போதும் போல் இப்போதும் நாடகம் போல. வெளியிடங்களில் என்னை ஒரு காவல் அதிகாரி பெண்ணை தெரிந்தாற்போல் காட்டிக்கொள்வது இவனது வேலைக்கு ஒத்துவராதுதானே. பெரிய கவர்னர் என்ற நினைப்பு இவனுக்கு. திருட்டு பையன், எனக்கும் உன்னை தெரிஞ்சதா காட்டிக்கிற எண்ணமில்லை என காட்டும்படி வேகமாக தலையை திருப்பிக் கொண்டாள். அவளும் கண்ணாடியே பார்த்தாள். அடுத்த மாடியில் மேலும் சிலர் லிப்டில் ஏற நெருக்கடி அதிகமாக சற்று நகர்ந்து நின்றவளின் பார்வை கண்ணாடியில் அவன் அவளையே பார்த்து கொண்டிருப்பதை கவனித்து கடுத்தது. அதென்ன திருட்டுத்தனம், பார்ப்பதை நேரடியாக பார்ப்பதுதானே, எதற்கு இந்த கள்ள புத்தி? அது சரி, கள்ளப்பைய கள்ளத்தனம்தானே செய்வான். அந்த ஜான்சுந்தர் மேலே எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு கண் இருக்குது. அவன் என்னோட சந்தேக லிஸ்ட்டில் தமிழ்நாட்டில் அந்த ஜான்சுந்தர் தான் முதல் இடத்துல இருக்கிறான் அன்று அப்பா சொன்னபோது அதேந்து போனால் மணிகர்ணிகா.
அப்பாவின் சந்தேக லிஸ்ட் என்றால்? கார்மேகம் தமிழ்நாட்டில் பாரம்பரிய கோவில்களின் விலைமதிப்பெற்ற சிலைகளை திருடி வெளிநாட்டிற்கு கடத்தி விற்கும் கும்பலை பிடிப்பதற்காக நமது அரசாங்கத்தால் ஸ்பெஷலாக நியமிக்கப்பட்ட அதிகாரி. அப்படியென்றால்? மகளின் திகைப்பிற்கு தலையசைத்தார் தந்தை. தனது கடைக்காக விலை உயர்ந்த கலைப்பொருட்களை வாங்க வென்று அந்த ஜான்சுந்தர் அடிக்கடி வெளிநாடுகளுக்கு சென்று வருவதுண்டு. எங்களுக்கு வந்த தகவல்களின்படி அவன் அப்படி போவது இங்கே நம் நாட்டு கோவில்களில் திருடி வைத்திருக்கும் சிலைகளை வெளிநாட்டு வியாபாரிகளிடம் விலை பேச விற்க தகுந்த ஆதாரங்கள் கிடைக்காததினால்தான் ஊருக்குள் பெரிய மனிதனாக நடமாடிக்கொண்டிருக்கும் அவனை நெருங்க முடியாமல் இருக்கிறது எங்கள் டிபார்ட்மெண்ட். நம்முடைய காவல்துறையில் நிறைய அதிகாரிகளை அவன் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு இந்த வேலையை செஞ்சுட்டு வர்றான் பப்பு. அப்படி அப்பாவையும் என்னையும் கூட அவனுக்கு தலையாட்ட வைக்கிற நோக்கத்தோடு தான் அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தான், கையில் விலை உயர்ந்த பரிசோடு. அப்பாவும் அண்ணனுமாக அன்று மாற்றி மாற்றி வந்த தகவல்களில் மணிகர்ணிகாவிற்கு கிடைத்த அதிர்ச்சி தீபாவிற்கு இல்லை. உன் அப்பா பழகிறவங்க எல்லாருமே கிரிமினல் தான், அதுக்கு நான் என்ன செய்கிறது? அலட்சியமாக உதடு சொலித்தாள். இப்படி அவர் பழகும் வட்டாரத்தில் எல்லோருமே குற்றங்கள் புரிபவர்களாகவே இருப்பது தீபாவிற்கு ஒரு வித சலிப்பையும் குற்றவாளிகளின் மேல் ஒரு பயமற்ற தன்மையையும் கொடுத்திருக்கலாம் என ஊகித்தாள் மணிகர்ணிகா. கூடவே அம்மாவுடைய ஆடம்பர ஆசைகள் வேறு இருக்கிறதே. சாட்சிக்காரனை விட சண்டைக்காரன் மேல் என்றுதான் அவள் என்ற அம்மாவை விடுத்து ஜான்சுந்தரிடமே போய் நின்றாள். உன் லட்சணம் எனக்கு தெரியும் என்று அவனுக்கு காட்டத்தான் அன்று அவனது திருட்டு தொழிலை குறிப்பிட்டாள். முதலில் கடுமையாக முகமாறியவன் வினாடியில் தன்னை சரி செய்து கொண்டான். தனது பழைய புன்னகையையும் வாத்சல்யத்தையும் மீண்டும் முகத்தில் தவளவிட்டான். தனது வேலை விஷயத்தை வீட்டு பெண்களிடம் பகிர்ந்து கொள்ளும் ஆண்கள் ரொம்பவே குறைவு. உன் அப்பாவும் அண்ணாவும் அந்த வகையில் குடும்ப பொறுப்பு ரொம்பவே உடையவர்கள் தான் பப்பு. என்னை அப்படி கூப்பிட வேண்டாம், கத்தலாக நினைவுறுத்தியவள் அப்பாவின் குற்றச்சாட்டை அவன் மறுக்கவில்லை என்பதை குறித்து கொண்டாள். அப்படியென்றால் அவன் அப்படித்தான் என்றுதானே ஆகிறது? ஹலோ சார், நீங்களா? உங்களை இங்கே இப்படி சாதாரணமாக சந்திப்பேன் என்று நினைக்கவே இல்லையே சார். ஐயோ, உங்களோடு கொஞ்சம் பேச வேண்டுமே. லிஃப்ட் 10வது மாடியில் நின்றிருக்க அப்போது உள்ளே நுழைந்த யாரோ அவனை பார்த்து பரவசமாக பேசத் தொடங்க, சே, புருக்கிகளுக்கும் திருட்டு பயல்களுக்கும் தான் இது காலம் போல. அவன் உணரும்படியாகவே தெளிவாகவே முணுமுணுத்து விட்டு லிஃப்டை விட்டு வெளியே வந்தாள். லிஃப்ட் மேலும் ஏறியது. செய்வது திருட்டு, பெரிய மனிதன் மாதிரி பேர் சம்பாதிச்சு வச்சிருக்கிறான் பூரிக்கி. மனதிற்குள் குமரியபடி நடந்த மணிகர்ணிகா 14A கடந்து ரொம்ப தூரம் போய்விட்டு பிறகு தனது தவறுதலை கண்டு திரும்ப நம்பர்களை கவனித்தபடி நடக்க ஆரம்பித்த போது அவள் அருகே ஆள் அறவாம். ஹாய் பப்பு என்றபடி அருகே வந்தவனை நம்ப முடியாமல் பார்த்தாள். இவன் லிஃப்டில் 10வது மாடியை கடந்து மேலே போனானே, இப்போது இங்கே எப்படி வந்தான், ஏன் வந்தான்? மணிகர்ணிகாவின் விழிகள் சுற்றிலும் அலச அங்கே யாரும் இல்லை. ஒரு நிமிடம் அவள் நெஞ்சினுள் பயப்பந்து உருண்டது. கத்தி கூச்சல் போட்டால் கூட இங்கே வீட்டிற்குள் கதவடைத்து கிடப்பவர்கள் வெளியே வருவார்கள் என்று அவளுக்கு தோன்றவில்லை. அரவமற்ற இந்த இடத்தில் இவன் ஒரு திருடன், அவளை என்ன செய்யப்போகிறான்? கையில் கத்தி வைத்திருப்பானோ, ஒரே குத்து. இல்லை துப்பாக்கியோ? இல்லை, இவனுக்கு துப்பாக்கியை பார்த்தால் பயம். இல்லை, இதுபோல் ஆயுதங்களை பார்த்தாலே பயம் அன்று அப்படித்தானே சொன்னான். ஆனால் அது உண்மைதானா? என்னடா, ஏன் அப்படி பார்க்கிறாய்? திகில் நிறைந்த அவள் பார்வைக்கு புருவ முயற்சினான் ஜான்சுந்தர். மயிலிறகு விசிறியான அவனது இந்த குரலில் பெருமளவு சமாதானமாகிவிட்டவள் என்னை ஃபாலோ பண்ணுறீங்களா சீற்றத்துடன் கேட்டாள். சில வினாடி நிதானித்து பின் அழுத்தமாக ஆமாம் என்றான். எதற்கு? என்னை என்ன செய்யப்போகிறீர்கள்? என் அப்பாவின் மீதுள்ள கோபத்தில் என்னை ஏதாவது கொன்று விடுவீர்களா? நடுங்கிய அவளது குரலுக்கு அவனது முகத்தில் மேலும் ஆச்சரியம். ஹேய் பப்பு, என்னை பார்த்தா அப்படியா தோணுது, ஒரு கொலகாரனை போல? அதுவும் உன்ன? இல்லையே, அப்படி தோன்றவில்லை என்பதுதானே பிரச்சனையே. அப்பா தெரியப்படுத்திய அவனது தன்மையை நினைவுபடுத்தி கொண்டு தனது நெகிழ்வை அவனுக்கு காட்டாமல் மறைத்தபடி உதட்டை அலட்சியமாக சுழித்தாள். கொலை இல்லாவிட்டாலும் அட்லீஸ்ட் என்னை கடத்தி போய் வைத்து கொண்டு அப்பாவை மிரட்டும் ஐடியா கூட வைத்திருக்கலாம். அவள் சொல்லி முடித்ததும் அவன் உதட்டை மடித்து மெலிதாக விசிலடித்தான். வாவ், செம ஐடியா பப்பு, இதை கூட ட்ரை செய்து பார்க்கலாமே. மணிகர்ணிகா திடுக்கிட்டாள். ஐயோ, நானே இந்த பொறுக்கிக்கு ஐடியா சொல்லி கொடுத்துட்டேனா? ஆளாரவமற்ற சுற்றுப்புறத்தை மீண்டும் ஒருமுறை பார்த்துவிட்டு எச்சில் விழுங்கி கொண்டாள். சும்மா கிண்டல் பண்ணாதீங்க, தள்ளி போங்க, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் அதை பார்க்க வேணும்.
ஃபோர்டினியை முன்பு நின்றிருந்தாள். ஆனந்தராமனை சந்திக்கத்தானே வந்திருக்கிறாய், நானும் வருகிறேன். உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும், உங்கள் தம்பி வேலையாக்கும், அவன் சொல்லித்தானே நீங்கள் வந்தீங்க. என்கிட்ட இந்த வேலை என்னோட இந்த வேலையை கெடுக்கத்தானே வந்திருக்கீங்க. அதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை, இதை நான் நிச்சயம் சரி செஞ்சே தீருவேன். நிச்சயம் நீ இதை சரி செய்யத்தான் போகிறாய் பப்பு. அப்படி நீ சரி செய்வதை நான் பக்கத்துலேருந்து பார்க்க ஆசைப்படுறேன், அவ்வளவுதான். வருகிறேனே ப்ளீஸ். இறஞ்சி அவன் குரலின் உண்மைத்தன்மையினால் வேண்டுகோளை மீற முடியாதவளானாள். நான் ஒன்றும் பேசவே மாட்டேன் பப்பு, சும்மா அவன் பக்கத்தில் உட்காந்துருப்பேன், அவ்வளவுதான். முதல்ல இப்படி கூப்பிடுவதை நிறுத்தி தொலைங்க. அவன் உடன் வருவதை தடுக்க முடியாமல் வேறு பக்கம் பாய்ந்தாள். ஓகே ஓகே, அப்படி கூப்பிடலை. உதட்டின் மேலு ஒற்றை விரலை வைத்து கொண்டவன் அப்போது வரலாம் தானே என கேட்டு அதிலேயே நின்றான். வா என கூறும் மனமற்று கையை மட்டும் அசைத்தவள் வீட்டின் காலிங் பெல்லை அழுத்தினாள். நேம் போர்டில் அனந்தராமன் என பார்த்து பெயரை பார், பெயருக்கும் செயலுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா என முணுமுணுத்தாள். அவள் அருகே தலைசாய்த்து அதை கேட்டவனை திரும்பி முறைக்க அவன் மீண்டும் உதட்டில் விரல் வைத்து தள்ளி நின்று கொண்டான். அந்நேரம் கதவு தாழ் திறக்கும் சத்தம் கேட்க, கையை எடுத்து தொலையுங்கள், அவனிடம் முணுமுணுத்து விட்டு திறக்கும் கதவிற்காக தன் முகத்தை சீராக்கி கொண்டாள். மணிகர்ணிகா, வாமா வா வா. கதவை திறந்த அனந்தராமன் வரவேற்க குழம்பினாள். இதென்ன, என்னை முன்பே எதிர்பார்த்தாற்போடு இருக்கிறதே என்றவளின் குழப்பத்தை, ஒரு மணி நேரம் முன்னாடியே உன்னை எதிர்பார்த்துட்ருக்கிறேன் என்ற அனந்தராமனின் வார்த்தைகள் தீர்க்க வீட்டினுள் நுழைய தயங்கினாள். பக்கவாட்டில் நின்றிருந்த ஜான் சுந்தரை பார்க்க அவன் போ என தலையசைத்தான். வாமா, வெல்கம் டு மை ஸ்மால் பேலஸ். ஆர்ப்பாட்டமாக வரவேற்றபடி கதவை விரியத் திறந்த அனந்தராமன் இப்போதுதான் ஜான் சுந்தரை பார்க்க அவன் முகம் திகிலில் உறைந்தது. இவர் மணிகர்ணிகாவின் உறவினன். நான் சும்மா அவ கூட வந்தேன். சொன்னபடி அவளுடன் தானும் வீட்டினுள் நுழைந்தான் ஜான் சுந்தர். உங்கள் மிஸ்ஸஸ் இல்லையா சார் கேட்டவளுக்கு, அவள் ஊருக்கு போயிருக்கிறா என்ற பதில் திகைப்பை கொடுத்தது. அனந்தராமனின் மனைவி ஊரில் இருப்பதை விசாரித்து அறிந்து கொண்டு அவளை இலக்காக வைத்துத்தான் மணிகர்ணிகா இங்கே வந்ததே. இப்போது அவள் இல்லை என்றால்? யோசித்து நின்றவளின் தோளில் ஒற்றை விரலால் மெல்ல தட்டினான் ஜான் சுந்தர். கண்டினியூ. தொடர் என்பதாக அந்த தட்டலை உணர்ந்தவள் தலை நிமிர்த்தி நடந்து சென்று சோஃபாவில் அமர்ந்தாள். உங்கள் கூட கொஞ்சம் பேசணுமே சார், வீட்டில் வேற யாரும் இல்லையா? இல்லை, ஒய்ஃப் அம்மா வீட்டுக்கு போயிருக்கிறா. உட்காரலாமா வேண்டாமா என தடுமாறிபடி இருந்த அனந்தராமனின் பார்வை அடிக்கடி ஜான் சுந்தர் மேல் விழுந்து விழுந்து அலைப்பாய்ந்தது. மணிகர்ணிகா சோஃபாவில் சம்மணம் போட்டு அமர்ந்து கொண்டாள். நேற்று சுகுணா ஒரு விஷயம் சொன்னா சார். கொத்தத்தொடிக்கும் பாம்பின் வஞ்சனம் கண்களில் தெரிய பேச்சை ஆரம்பித்தாள். சுந்தரா கண்ணால் ஒரு செய்தி. இன்றைய பகுதி முடிந்தது. மிகுதி அத்தியாயங்களை நாளைக்கு வாசிக்க தொடங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம பிஜி சேனலை தொடர்ந்து கேளுங்க, கதைகளை கேளுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸில் நம்ம பிஜி சேனலை பற்றி சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.